வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹனி பெட்டல் சேனல்லிங்க சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்டைக்காய் ரொம்பவே ஸ்பெஷலான காய்ங்க. இது காய் மட்டும்தான் சின்னது, ஆனால் இதோட பயன்களெல்லாம் ரொம்பவே பெருசு. அக்கி பெரின்னு சொல்லக்கூடிய சுண்டைக்காய் இல்லைங்க, ரத்தத்தில் இருக்க கொழுப்புகளையெல்லாம் கரைச்சி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவு செய்யுது. இதில் விட்டமின் ஏ சிஇன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்குங்க. மேலும் இதில் வந்து விட்டமின் சிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. எப்படின்னா, ஆரஞ்சு கொய்யா பழங்களுக்கு இணையான சத்துக்கள் இதில் இருக்குங்க. மேலும் இரத்த சோகையை வராமல் தடுக்குது, இரத்த உற்பத்தியை அதிகரிக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழம்புக்கு நம்ம 15 முதல் ஒரு 20-25 காய்களை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம் 15 முதல் 20 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வரமிளகா நான் 8 மிளகாய் எடுத்திருக்கேங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 மூடிக்கு செதறி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சொன்ன பொருட்களையெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலைங்க, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயம் சிறிதளவு மற்றும் கடுகு. இனி குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாங்க. மண் சட்டியில் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம தட்டி வச்சிருக்க சுண்டைக்காயும் உள்ளே போட்டு வணக்கிக்கலாங்க. சுண்டைக்காய் தட்டி போடுறப்போ உள்ளே இருக்க விதையும் நல்லா வெந்துடும், கசப்பு தெரியாது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சுண்டக்கா எண்ணெயில் நல்லா வணங்கின உடனே நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி ஊத்திக்கலாங்க. அது கூட கொஞ்சமே உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க விட்டலாங்க. புளி பச்சை வாசம் போடின உடனே நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சோம்பு, சீரகம், மல்லி, வெங்காயம், தக்காளி மற்றும் வரமிளகா, அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. நம்ம ஏற்கனவே காய் கூடவே உப்பு போட்டிருக்காங்க. உப்பு பத்தலைன்னா இந்த கொதிக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு உனி மூடி வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கி விட்டுடலாங்க. இப்போ குழம்பு தயாராகிடுச்சுங்க. ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சுண்டை வச்சு அதுவும் மண் சட்டியில் சாப்பிட்றப்போ ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதில் சொன்ன மாதிரி இரத்த சோகையை தடுக்கக்கூடியது, இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, செரிமான சக்தியை தூண்டக்கூடியது, மேலும் தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.